மார்னிங் மிஸ்டர் மவுஸ் என்னப்பா நீ இந்த ஊர்க்காரங்க என்ன மவுஸ்னு கூப்பிடுறாங்க நீ கூடவா என்ன மகாதேவன் கூப்பிடக்கூடாதா இந்த அமெரிக்கால இருக்கிறவங்க உங்க மவுஸ்னு கூப்பிடுறது கட்டுப்பட்டி கட்டுப்பட்டியா உள்ள நிறைய ரூபா நோட்டு சில்லறையில இருக்குன்னு சொல்லு அது பேரு கல்லாப்புட்டி கட்டுப்பட்டிக்கும் கல்லாப்பட்டிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா கட்டுப்பட்டினா அடக்க ஒடுக்கமா இருப்பாங்கன்னு அர்த்தம் ஓ எங்க அத்தை இருக்காங்களே எங்கிட்ட நேரம் வந்து பேசினதே கிடையாது கதவுக்கு பின்னாடி ஜன்னலுக்கு பின்னாடி அப்படி பாதி முகத்தை மட்டும் காட்டுவாங்க தமிழ் சினிமால வர மாதிரி அத்திய எப்படின்னா அத்தை பொண்ணு எப்படி பொண்ண கண்ணுல கூட காட்டினது கிடையாது நான் வாசல் நின்னு பேசினா அவ கொல்லக்கட்டுல கிணத்துல நின்னு பேசுவா நான் ஹால்ல நின்னு பேசினா அவன் மாடியில இருந்து பேசுவா கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர பாத்து கூடாதான் அப்படி ஒரு சட்டத்திட்டம் அவ்வளவு கட்டுப்பாட வளர்ந்த பொண்ணு இந்த அமெரிக்கா வந்து எப்படிதான் குப்பை கொட்ட போறாளோ சார் அமெரிக்கால எங்க குப்பை கட்டணும் கொட்ட கூட ரெண்டு நாள் பழக்கி விட்டா சரியா போச்சு நான் சொல்லுறேன் கல்ச்சரே டோட்டலா மாறி போயிடுமேப்பா ஆமா பொண்ணு என்ன படிச்சிருக்கா தெரியாத தெரியாதா சுத்தம் அத்தையே அறகுறையதான் பாத்திருக்கேன் அத்தை பொண்ண முழுசா பார்த்தது இல்ல கட்டுப்பட்டி வேற ஹெரிடிட்டரி ப்ராப்ளம் வேற வரலாம் நீ கஷ்டப்படுறதும் இல்லாம அந்த பொண்ணு வேற உன்னை கட்டிக்கிட்டு என்ன கஷ்டப்பட போறாளோ உன் பாடு திண்டாட்டம் தான் பா கிருஷ்ணா ஐ பிடி யூ என்ன சார் விளையாடுறீங்களா ஐடியா கேட்டா சபிக்கிறீங்களா நீங்க என்ன சார் சொல்றது நான் இந்த ஊர்லயே நாலு பேரை ஒபீனியன் கேக்குறேன் இந்தியால படிச்சு வளர்ந்த பொண்ண கல்யாணம் கட்டிக்கிறதா இல்ல நம்ம ஊர்லயே படிச்சு வளர்ந்த பொண்ண கல்யாணம் கட்டிக்கிறதான்னு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கப்புறம் நான் என் இஷ்டப்படி செய்யறேன் ஓகே அதான் சரி ஹாய் கிரஷ் மீனலோசினியா இத பாருமா என் பேர் கிரஷ் இல்ல கோகுலபால சிவராம கிருஷ்ணன் இவ்ளோ பெரிய பேரு சொல்றதுக்குள்ள மூச்சு வாங்கும் உனக்கு என்ன ஆஸ்மா ட்ரபிளா இல்ல ஆத்மா ட்ரபிள் ஆத்மா ட்ரபிளா உங்களை பார்த்ததுல இருந்து உங்களையே என்னோட ஆத்மா சுத்தி சுத்தி வருது கவலைப்படாத ஏதாவது பரிகாரம் பண்ணி உன்னோட ஆத்மாவை சாந்தி அடைய வச்சிருக்கேன் என்னங்க நீங்க என்னால பெட்ல படுக்கவே முடியல முள்ளா குத்துது முள்ளா குத்துதா உதறிட்டு போட்டுக்க சரியா இருக்கும் பால் புளிக்குது உர குத்தாம விட்டுருப்ப இந்த குளிர்ல அப்படி ஆகாத உடம்பெல்லாம் வெளுத்துருச்சு ரத்த சோகையா இருக்குமா நல்ல டாக்டரா பாரு வைட்டமின் டேப்லெட் செய்து கொடுப்பேன் உங்களை பார்த்ததுல இருந்து பைத்தியம் ஆயிட்டேன்னு சொல்ல வந்தேன் எனக்கு என்னமோ நீ ஆரம்பத்துல இருந்தே அப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன் நான் ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லட்டுமா பேர் தெரியுமா டாக்டர் கோஸ்ட் கோஸ்டா டாக்டர் மாத்ருபூதம் யோ அவரால் எல்லாம் வியாதியை குணப்படுத்தவே முடியாது என்னமா சொல்ற எனக்கு வந்திருக்கிறது காதல் வியாதி அதுக்கு நீங்க தான் மருந்து பாருமா என்னால வியாதிக்கார பொண்ணுலாம் கல்யாணம் கட்டிக்க முடியாது நான் எங்க அப்பாட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அவர் பாக்குற பொண்ணிய கல்யாணம் கட்டிக்கிறேன்னு அப்படியா அவர் அட்ரஸ் கொடுங்க ஒரே வாரத்துல அவரை நான் மயக்கிடுறேன் மயக்கி அவரையே கல்யாணம் கட்டிட்டு சித்தி ஆயிடலான்னு பாக்குறியா ஐயோ அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து பரவாயில்லடா இந்த பொண்ணியை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல வைக்கிறேன் அவர் சொல்ல மாட்டார் அவரால் சொல்லவும் முடியாது ஏ அவர் பேச்சு வராதா ஊமையா இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது அவரு ஏற்கனவே எனக்கு பொண்ணு பாத்துட்டாரு ஆமா என்னோட அத்தை அண்ணம்மாவோட பொண்ணு பொன்னம்மா அண்ணம்மா பொன்னம்மாவா கர்நாடகமா இருக்கும் போல இருக்கே நோ பியூர் தமிழ்நாடு அடுத்த வாரம் அவங்க ரெண்டு பேரும் அமெரிக்கா வராங்க பொன்னம்மாவை பாக்குறேன் ஓகே பண்றேன் பாருங்க நான் ஒரு முடிவு வந்துட்டேன் என்ன என்ன மறந்துடுறது என்ன நோ அடைந்தால் கிரஷ் இல்லன்னா கோலி சோடா போமா போ 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 என்னப்பா வாழ்க்கை ஆனா ஒன்னா ஆபீஸ்ல டூர் அமைச்சாங்க ஏன் இப்படி அழுத்துக்கிற உனக்கு வாழ்க்கையில என்ன போற ஒன்னா ரெண்டா ஒன்னா ரெண்டா மூணு நாள் இருக்கும் கை நிறைய சம்பளம் கொண்டாட்டி வேற சம்பாதிக்கிற அப்புறம் என்ன கவலை என் ஒய்ஃப் வேலைக்கு போறதுனால வீட்டு வேலையெல்லாம் நான் செய்ய வேண்டியிருக்குப்பா அப்படியா ஆமா காலையில எட்டு மணிக்கு அவளுக்கு ஆபீஸ் வீட்டுல இருந்து டூ அவர்ஸ் டிரைவ் ஆபீஸுக்கு அதுக்காக அவ வீட்டை விட்டு ஆறு மணிக்கே கிளம்பணும் அதனால நாலு மணிக்கே நான் எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடணுமா அது ஒண்ணுதாப்பா இன்னும் செய்யல காலையில நாலு மணிக்கு எழுந்து வெட் காபி போட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்து அவளை நான் அனுப்பணும் சரி காலையில வீட்டு வேலையெல்லாம் நீங்க செஞ்சா சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்த உடனே பாக்கி வேலைகளை உங்க பொண்டாட்டி செய்ய போறாங்களே ட்ரெயினை புடிச்சு அவ வீட்டுக்கு வரதுக்கு ராத்திரி எட்டு மணி ஆயிடுது அதுக்கப்புறம் டின்னரும் நானே செய்ய வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் அவங்க கை காலை புடிச்சு விட்டு நீங்க தூங்கறதுக்கு பத்து பன்னெண்டு மணி ஆயிடுமே ஏன்பா நாலு செவத்துக்குள்ள நடக்கிறதெல்லாம் வெளிப்படையா பேசலாமா எப்படியோ ஒன்னாம் தேதியான சொலையா சம்பளத்தை கொண்டுறாங்கல்ல அப்புறம் என்ன சம்பளத்தை வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு வரா பின்ன நேர ஷாப்பிங் போயிடுற கொண்டு வர சில்லறதான் பாக்கி எனக்கு மாசா மாசமா ஷாப்பிங் போறாங்க நல்ல வேலைப்பா வார சம்பளம் இல்ல அப்படி இருந்தது வார வார ஷாப்பிங் போயிடுவா அப்படிங்கிறீங்க இத பார் கிருஷ்ணா படிச்ச பொண்ண மட்டும் நீ கல்யாணம் கட்டிக்கிட்ட வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படியா அதுவும் அமெரிக்காவில படிச்ச பொண்ண நீ கல்யாணம் கட்டிக்கிட்ட மாவாட்டி துணி துவச்சு சமைச்சு போட்டு அவ்வளவுதான் வாழ்க்கையே நரகமாயிடும் அப்படின்னா கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறதா பெட்டருங்கிறீங்க அதான் இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும் கஷ்டப்படணும் அதானே இப்ப லைஃப் என்னாச்சு பிளைட் வந்துருச்சு இவங்களை இன்னும் காணும் மாப்பிளே மாப்பிளே
குரல் மட்டும் வருது, ஆளை காணுமே. அத்த எங்க இருக்கீங்க? இங்க பாருங்க, இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுல இங்க வாணா. ஐயோ மாப்பிள்ள, உங்களை எப்படி பாக்குறது? எங்களுக்கு வெக்கமா எல்லாம் இருக்கு, நாங்க நேர வரமாட்டோம். ஆமா, இந்த மாதிரி ஒழிஞ்சி ஒழிஞ்சி இங்கே நின்னீங்க, அவ்வளவுதான் போலீஸ்ல புடிச்சு போயிடுவாங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள, என்னமா வளர்ந்துட்டீங்க? சின்ன வயசுல பாத்தது, அப்புறம் முழுசா பாக்கவே இல்லையே, அதுக்காக வளராம இருக்க முடியுமா? அண்ணம்மா பொன்னம்மா, ஐயோ வெக்கத்தை பாரு, கலக்குறீங்க போங்க. இவ்வளவு வெக்கப்படுறீங்க, அமெரிக்கா என்ன கதியா போகுதோ? வாங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். அண்ணம்மா கா பொன்னம்மா கா ஓடி இறங்கோ, இந்த நாட்டில் எங்கள் கதை கேட்டு பாருங்கோ. ஐயோ பாவம், பச்சை புள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம ஊர் சிக்னல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்களே. சும்மா இருங்க, அவங்க எல்லாம் பிச்சைக்காரங்க இல்ல பணக்காரங்க. இந்த ஊர்ல குழந்தைங்களை வண்டியில வச்சு தள்ளிட்டு போறது சகஜம். அட கடவுளே, பத்து மாசம் வயத்துல சுமந்த பிள்ளைய பத்து நிமிஷம் இடுப்புல சமக்க கூடாத? என்ன ஊரோ என்ன நாடோ. அண்ணம்மா கா பொன்னம்மா கா ஓடி இறங்கோ, இந்த நாட்டில் எங்கள் கதை கேட்டு பாருங்கோ. சீமை இங்கு சொர்க்கம் என்று யோசிக்காதேங்கோ, திரளிஞ்ச வாழ்க்கை இது சொல்ல கேளு. பாருங்க, வீட்டுக்கு போறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும், அதனால ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க. எதுக்கு தம்பி ரெஸ்ட்? ஐயோ ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம்னு அர்த்தம். ஆண் பெண் போட்டிருக்க, அதுல பொண்ணு போட்டிருக்க, அங்கதான் போனோம். போங்க, பாத்து பாத்து தரையே நவருது. நீங்க நடந்தா பூமியே நகரும். என்னடி இது, இந்த ஊர்லயும் பாத்ரூம் கான்ட்ராக்டர் இருப்பான் போல இருக்க. ஆமா, துட்டு வச்சிருக்கியா? இந்த ஊர் துட்டு நம்ம கிட்ட இல்லையம்மா. அப்ப நம்ம ஊர் துட்டாவது வச்சிருக்கியா? அவசரத்துக்கு உதவுமேன்னு நம்ம ஊர் துட்டு எட்டனா வச்சிருக்கேன். புத்திசாலி, நைஸ குடுத்துட்டு போயிட்டு வந்துடலாமா? டேக் நோ ஃப்ரீ கோ. பெரிய மனுஷன் போல இருக்கு, தொட்ட கொடுத்து அவமானப்படுத்திட்டோமா, மன்னிப்பு கேட்டுக்கோ. சாரி வி இந்தியா, எஸ்கியூஸ். உணர்ச்சி வசப்படாதமா, சந்தோஷமா போயிட்டு வா. வெல்கம் டு அமெரிக்கன் பாத்ரூம். ஓ தமிழ், இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும்.